வணக்கம்ண்ணா. ஃபர்ஸ்ட் உங்க பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிருங்க. என் பேர் வந்து சுஜாத். நம்ம கூப்பிடுறதெல்லாம் அப்துல்லா. இந்த தொழில வந்து நான் 1982 வந்தேன். 82ல இருந்து இப்போ வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு 40-50 வருஷம் கிட்ட வந்துருச்சுலண்ணா. ஆயிருக்கும். ஏன்னா இந்திரா ஏசியா கேமுக்கு கரெக்டா, ஏசியா கேம்ல நான் இங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கேன். அப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வேலை. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து அடிங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்புறம் இந்த தொழில வந்தேன். இது யார் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இது வந்து எங்க அண்ணன் சொல்றேன், கர்சன் ஒரு அவரோட கடை தான் அது. அவரால் நான் கற்றுக்கேன். அவர் பேர் வந்து லாகர். இல்லை உங்களுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா முதல்ல அந்த வாட்ச் இதெல்லாம் காட்டுறப்போ? காட்டுறது நம்ம சின்ன வயசுல, சின்ன வயசு தான் இதெல்லாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து தான் வரும். பெரிய வயசுலேருந்து வராது உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து நல்லா இதாயிரும். ஏன்னா வாட்ச் சரி பண்ணுறவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை சரி பண்ணி கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கீங்க நீங்களாம். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த தொழில்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. என்னன்னா ஆன்டிக் கிளாக்ஸ் எல்லாம் கம்மியாக வரும். இப்போ டிஜிட்டல் இது மாதிரி பேட்டரி டைப்பில். ஸோ அதால் இப்போ வந்து அவ்வளோ எதுனா ஈஸி உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் பண்ணுறது ஈஸியாக இல்லை ஆன்டிக் கிளாக் சரி பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குமா? இதில் ஒன்றுமே இல்லையே. ஒன்லி சேஞ்சபிள். அதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் வந்து மைண்ட் அதில் தான், ஒர்க் அதில் தான். இதில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. ஸோ 100% பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் தான். ஸோ அதில் வந்து மைண்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் யோசிச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்ன போயிருக்கு, என்ன வரும், எல்லாம் பார்ப்போம். ஸ்லோ ஃபாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஏகப்பட்ட டெக்னாலஜி, ஆனால் அந்த டெக்னாலஜியோட பெஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல். திரும்பி ரீப்ளேஸ் வருது. ரீப்ளேஸ் வந்துன்னே இருக்கேன். திரும்பி சைனா கரை ஏறிக்கினே இருக்கான் மார்க்கெட்டில். அது அதே தான் வருது. அது இப்போ எல்லாம் டெக்னாலஜி அவ்வளோ இல்லை. ஒரு சில பேர் வீட்டுல நூத்துல 10 பேரு. இப்போ வந்து அப்படி இல்ல. ஒரு வீட்டுல எட்டி பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 20 வாட்ச், 30 வாட்ச் சரி. உங்க வீட்லயே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா தேன்னாலே ஏகப்பட்ட கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா. அந்த காலம் இந்த காலம் அப்படி இல்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்பேர்னு சொல்லி நான் எடுத்துட்டு வருவாங்க? என்ன ரிப்பேர் ஆகும் ஆன்டிக் வாட்ச்லாம்? சர்வீஸ் ஃபால்ட் வரும், இல்ல பேரிங் போகும், சில இது வந்து இந்த பஞ்சிங் டிஃபரன்ஸ் வரும், ஓட்ட பெருசாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து கிளீனாக பிள்ளத்தில் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணோம். இது இப்போ வாலில் மாட்டிருக்கீங்களாண்ணா? இந்த சைஸ் கிளாக்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்லை நான் வந்து என் வயசில் தெரிஞ்சது நான் சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருப்பீங்களா? ஆமாம், அதெல்லாம் அது வந்து சொல்லாமே எங்க இது வரைக்கும் நான் 3 தான் பண்ணியிருக்கேன். ஓ, அந்த மாதிரி ஓ 3 தான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அதுக்கு ஸ்பேரே கிடைக்க மாட்டேங்குது. அது ஆனால் பெரிய வேலை இல்லை. அது பண்ணுறது அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன் நான். அதுக்கெல்லாம் மைண்டு. இப்போ கேமிங் கிளாக்கு ஏகப்பட்ட மைண்டு. எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க சரி பண்ண? 1 மந்த். 1 மந்த் ஆகும் ஆன்டி கிளாக்கு இது பண்ண, பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகும். ஓ ஓகே. பொறுமையாக பார்த்துட்டு எல்லாமே பண்ணோம். 1 மந்த் ஆகும். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்கள் மெயின் மெயின்டெனன்ஸ். நான் சொல்கிறது வந்து ரெஸ்பான்ஸ் மெயின். பயம் ஒன்று இருக்கணும் வேலையில். சாதாரண வேலை எவனும் செய்யலாம், நாங்களும் செய்யலாம். கரெக்ட். ஒன்னா 90% வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கு. பட் மெக்கானிசம் மைண்ட் இல்ல. ஓபனா சொல்ல போறோம், மெக்கானிசம் மைண்ட் இல்ல. மாத்துறாங்க பட் நான் இப்ப புதுசா தொழில் வரவங்களுக்கு ஆன்டிக் வாட்ச் ஹேண்டில் பண்ண தெரியாதுல. 99% தெரியாது. அதுல 1-2 பேருக்கு தான், அதுவும் கத்துக்கினாதான். அது வந்து சின்ன வயசுல இருந்து இந்த பயம் அந்த சின்ன வயசுல இருந்து கத்துக்கினாதான். பெரிய வயசுல இருந்து எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எப்பனா உங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிக் வாட்ச் உங்க அண்ணா கொடுத்து வேலை பார்த்தாரா? நாங்க சொல்லி கொடுத்தாரு. ஓகே. அண்ணா எங்க பெரிய என் சொந்த அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கீழ் பார்க்கல அமைச்சாரு. ஒரு கிளாக்கு பார்த்து அதான் முதல்ல நான் கை வச்சது. எவ்வளோ வருஷமா நான் ப்ராக்டிஸ்ல இருந்தீங்க, அதான் கத்துக்கிறதுல இருந்தீங்க? மினிமம் வந்து 3 மந்த் ட்ரைனிங்கு. ஸோ வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு ஆயிருக்குமோ அவ்வளோ உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது. படிப்புக்கு எப்படி உங்களுக்கு, நீங்கள் படிப்புக்கு எப்படி படிச்சுன்னு இருந்தாலும் லாங் லைஃப் அதே மாதிரி ஒரு ஒரு இதில் ஒன்று ஒன்று ஃபால்ட் வரும். அந்த ஃபால்ட்டை நம்ம அட்டன் பண்ணிக்கின்னே இருக்கணும். கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் அப்புறம் சொல்லுங்கண்ணா, நீங்கள் 1982 பண்ணுறேன்றீங்க, அதுவே எனக்கு நல்லா
கேக்குறப்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு நான் 2000 பான் அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்பங்களோட வியாபாரம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அப்பெல்லாம் வந்து வியாபாரம் கம்மி தானே. இல்ல வாட்சும் கம்மி. இல்ல இல்ல அப்போதான் நமக்கு வந்து கரெக்டா இருந்தது. இப்போ வந்து வேற டைப்ல இப்ப என்ன இருக்கு ஏதோ வந்தாங்க 2 நிமிஷத்துல பேட்டரி போட்டு 2 செகண்ட்ஸ் வரும். அப்பெல்லாம் அப்படி இல்ல வாங்கினா 5 டேஸ் 1 வீக் டைம் மினிமம் 1 வீக். இதெல்லாம் 1 o'clock வந்து ஒரு 4 பேர் உட்காருவாங்க. 1, 2, 3, 4 டெலிவரி டைம் 5 பேர் உட்காருவாங்க அந்த கடையில். இப்போ இல்லை இப்போ ஒரு ஆளே போதும். பாப்பாங்க அதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். வந்தா நல்லா இருக்கும் நானே ஆசைப்படுறேன். இப்ப எங்க வீட்லயே எங்க பொண்ணுக்கு தங்கச்சி பொண்ணுக்கு தான் சொல்றேன் பசங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் ஒரு மைண்ட் யூஸ் பண்ணுங்க இதுலயே இருக்காதீங்க வேற ஏதாவது இன்னும் கத்துக்க பாருங்க. என்ன சொல்றது இப்ப ஐடி கம்பெனில எல்லாம் அவங்க வாழ்றாங்க. இதுக்கு முடிவு ரெண்டாவது ஒரு லைஃப்ல வந்து எக்ஸ்ட்ரா நீங்க பர்சனலா வீட்டுல நீங்களே எதுனா கத்துக்கோ. லேடி வராங்க இந்த மாதிரி ஒரு டீ பிளேட் கிறிஸ்டல் டைப்ல அவங்க ரெடி பண்றாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்தது. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தா பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வீட்டுல உட்காராதீங்க சும்மா உட்காராது. என் சிஸ்டர் வந்து அவனுக்கு இப்ப இல்ல வேலை வந்து இந்த நீங்க மால எல்லாம் போனீங்களா பிளாஸ்டிக்ல தங்கச்சி ரெடி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதால எங்க பசங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேன். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நீ கூட இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நன்றி. நான் என்ன, நான் ஃப்ரீயா இல்ல இல்ல, நான் பேசிடுவேன். இன்னொரு எனக்கு ஆசைதான், நான் இன்னொரு நாள் பசங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் மைண்ட் யூஸ் எடுக்கிறாங்க. ஒரு 50-55 வருஷம், 40-45 இயர்ஸ், அதுக்கு மேல இல்ல. சரி, ஆமா, மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளவுதான். இதே மாதிரி பல வீடியோக்களை மக்கள் பேச்சு சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுருங்க.